பிஸ்கட் நான் மைக்ரோ ஓவன்ல வைக்காம இட்லி தட்டிலே செஞ்சிருக்கேன். எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. நமக்கு அடியில வந்து இந்த மாதிரி செவந்து வந்திருக்கும், மேல இந்த மாதிரி இருக்கும். நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இப்ப நான் செய்யறத நீங்க பாக்க போறீங்க. பிஸ்கட் செய்யறதுக்கு 100 கிராம் பட்டர் எடுத்துக்கேன். இந்த பவுல் சைஸ்ல தான் நான் இப்ப கோதுமை மாவும் சுகரும் ஆட் பண்ண போறேன். இந்த சைஸ்ல தான் இப்போ அதே பவுல் சைஸ்ல 1/2 கப் சுகர் எடுத்து மிக்ஸில நைஸா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் கோதுமை மாவு. இப்போ 100 கிராம் குள்ள வெண்ணெயை நம்ம நல்லா இந்த கரண்டி ஆட்டி நம்ம நைஸா அப்படி கிளறி விட்டுக்கலாம். நல்லா நுரை வர அளவுக்கு நீங்க விஸ்கு வச்சிருந்தா கூட அதுல செஞ்சா இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம நல்லா வெண்ணெய கலக்கி விட்டுட்டோம். இப்போ மிக்ஸில 1/2 கப் சுகர், ஒயிட் சுகர் வந்து அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா இதையும் கிளறி விட்டுப்போம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான், நல்லா வாசமா இருக்கும் இது போடும்போது. ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வெனிலா எசன்ஸ், இல்லைனாலும் பரவாயில்ல. இதையும் நல்லா ஒன்னா கலக்கி விட்டுப்போம். இப்போ வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம கோதுமை மாவு 1 கப் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதில் போட போறோம். நான் சுகரும் கோதுமை மாவும் நல்லா சலிச்சு தான் எடுத்து வச்சிருக்கேன், நீங்களும் சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் கோதுமை மாவு, இதை நம்ம நல்லா ஒன்னா கலக்கி விட்டு ஒரு சப்பாத்தி பதம் அளவுக்கு நம்ம கிளறி எடுத்துக்கணும். ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும், அழுத்தமா இருக்காது. இப்ப கோதுமை மாவு போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டோம். இதுல மூணே பொருள் தான் நம்ம போட்டிருக்கோம், சுகர் பவுடர், கோதுமை மாவு, வெண்ணெய், மூணும் போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுல வந்து ஆப்ஷனுக்கு தான் நான் வந்து வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். நீங்க இருந்துச்சுன்னா போடலாம், வாசமா இருக்கும். அப்படி இல்லைனாலும் நம்ம செய்யலாம். இப்ப மைக்ரோ ஓவன்ல செய்யாம நான் இட்லி பாத்திரத்தை வச்சு செய்ய போறேன். மைக்ரோ ஓவன் இல்லாம இட்லி பாத்திரத்திலே நம்ம பிஸ்கட் செய்ய போறோம். இட்லி பாத்திரத்தை நான் அடுப்பத்தை வச்சு ஹீட் பண்ணிருக்கேன். நம்ம இப்ப இது மாதிரி உப்பு போட்டு இட்லி பாத்திரத்துல இப்ப நம்ம சால்ட் போட்டு ஈவனா வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இத மாதிரி ஒரு இட்லி தட்டு கீழே உள்ள தட்டுல, இப்ப ஹோல் இல்லாத தட்டா இருக்கு, இடையில நிறைய பேர் வீட்டுல இந்த இடையில ஹோல் இருக்கும், அந்த மாதிரி உள்ள பிளேட்ல நம்ம பிஸ்கட் வைக்க கூடாது. இந்த மாதிரி தட்டுல நம்ம நெய் தடவி பிஸ்கட்டை ரெடி பண்ண பிறகு வச்சுக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக சொல்றேன். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டு இல்ல அப்படிங்கும் போது நீங்க சமையல் பண்ற ஸ்டாண்ட் இருந்தாலும் வச்சுக்கலாம். நான் வந்து அடுப்புல உள்ள ஸ்டாண்ட் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு நீங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்ல நெய் தடவி கூட நீங்க பிஸ்கட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிளேட்ல நீங்க நெய் தடவி பிஸ்கட் வச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படிங்கும் போது இந்த இட்லி தட்டையே நீங்க பெரட்டி போட்டு இந்த தட்டை இது மேல வச்சு கூட நெய் தடவி வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டா நான் இட்லி தட்டுல வைக்கும் போது 10 நிமிஷம் தான் கரெக்டா பிஸ்கட்டுக்கு வேகும். இந்த பிளேட் வைக்கும் போது நீங்க 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கும் போது லேயர் உங்களுக்கு கரெக்டா ஒரு ஓரத்துல ரெட்டிஷா தெரியும், அத மாதிரி வந்திருக்கா உப்பி வந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் வைக்கிற பிஸ்கட்டுக்கு 10 நிமிஷம் தான் நான் இட்லி தட்டுல வைக்கும் போது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. மைக்ரோ ஓவன்லயும் நீங்க இருந்ததுன்னா மைக்ரோ ஓவன்லயும் வைக்கலாம். இப்ப சின்னதா ஒரு ஓண்டு மாவு எடுத்து சின்ன பால் சைஸ் நான் உருட்டி இருக்கேன். இப்ப நம்ம பிஸ்கட் ஷேப் வரதுக்காக இந்த மாதிரி நம்ம உள்ளங்கையில வச்சு இப்படி லைட்டா பிரஸ் பண்ணிப்போம். பிரஸ் பண்ணிக்கிட்டு இப்ப டிசைன்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணிப்போம். ஸ்பூன் இருந்தா கூட பண்ணிக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு கூட பண்ணிக்கலாம். கடையில உள்ள பிஸ்கட் மாதிரியே இருக்கும். இப்ப நம்ம இட்லி பாத்திரத்துல வைக்க போறோம். இது மாதிரி இந்த சைஸ்க்கு நம்ம சின்ன சைஸா பால் சைஸ் நான் உருட்டி எடுத்திருக்கேன். இப்ப இந்த தட்டு நான் இட்லி தட்டுல நெய் தடவி எடுத்து வச்சிருக்கேன். இந்த இட்லி தட்டுல நம்ம பிஸ்கட் செஞ்சு வைக்க போறோம். இப்போ இது மாதிரி உருட்டி எடுத்துட்டு நம்ம சைஸ்க்காக
ஷேப் காக இப்படி வச்சி நம்ம லைட்டா பிரஸ் பண்ணா போதும் பிஸ்கட் ஷேப் வந்துருச்சு உங்களுக்கு இப்போ டிசைன் காக லைட்டா ஸ்டிக் வச்சி இப்படி பிரஸ் பண்ணிப்போம் லைட்டா பண்ணா போதும் அந்த டிசைன் உங்களுக்கு கிடைக்கும் கடையில வாங்குற பிஸ்கட் மாதிரி இப்போ நம்ம இத இட்லி தட்டல எடுத்து வச்சிரோம் बिस्कट वो इटी कटे ना से ना मैक्रोवन इटी पात्र ना वेपर इतना ना वो अड़प वे हीट पड़े उटी पात्र ना वो उपचर हीटल ना इटी तट वो ना सूपरा बिस्कट वंदर इंब इटी तट वो ना इटली पात्र पदा उपट पड़ी वचर अड़प्ले इंब इटी तट वो बिस्कटू ना इतना इटली तटल से नाम पत् निष्त मीडियम फ्लेम ना मूड़ वे वा ना वो इटली पात्र नाम इत निषम वेग वो बिस्कट इपन पड़ी पाकपर इंदुक ना वंद वन नमक पांग मेल उपी आरुन बिस्कट वो ना पुरा इंज ने आरटो वे ना वो इटली तट पत् निम्स नाम अड़प्ले इटली तट वे बिस्कट वेग वो इंब ए आरे वो आरे वे ना बिस्कट एड़को इप्ली लाइटा ओटना मारे मेवा ना मारे कती वे ना एक मारे स्टिक वो मेक बैक साइड बिस्कट मारे मारे ना एल बिस्कटे ना कुछ टाइटा अभी तटनाले नमक वंदर पत् निम्सम नानी इटली पात्र ना कुछ सूपरा सापड़वा गोधुमावल नाम वीटल कुछ बिस्कट विरपा सापड़वा पाटे कमेंट पाक्स कमेंट पड़ूंग ना सर मेशरमेंट नहीं अभी अधिकमा वेटा गोधुमावू कुछ आड पड़ी से नाम से बिस्कट ना कुटे पांग आरुद ना पुरा गोधुम से बिस्कट रेडी आंजी कुछ विरपा सापड़वा नाम वीटल से ना सापड़ा पातरपी लाइक पन्ूंगे पन्ूंग सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पन्नीटे बेल बटन टच पन्ूंग।